மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்பவர்கள் திருவடியை வணங்குவதாக ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஜீவகர்ண ஒழுக்கத்தை படிப்பவன் திருவடியை போட்டுகிறேன், அவன் பரப்புறன் திருவடியை என் சிறமே தாங்குகிறேன். அது கொள்கை கடுப்பவனை நான் தெய்வமாக போற்றுவேன். அதை நூல் பரப்புகின்றவர், அதை படிப்பவர், பரப்புகின்றவர், போற்றுகின்றவர், பின்பற்றுகின்றவர் திருவடியை போட்டுகிறேன். அம்மாத ஒருவர் கன்னதானம் செய்யும் திருவடியை அவனுடைய தா பாத தூசியில் இருக்கிற தூசி எடுத்து நெற்றியை வைத்துக் கொள்கிறேன். அவன் கடவுள் தன்மை அடையப் போகிறான். அவன் மாத ஒருவர் கன்னதானம் செய்வன் புலாலி மறுப்பான். மாத ஒருவர் கன்னதானம் செய்வன் பொய் பேச மாட்டான். மாத ஒரு கன்னதான கடன் சுமையில் நீங்கி வாழ்வான். மாத ஒருவர் கன்னதானம் செய்வன் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வான். மாத ஒருவர் கன்னதானம் செய்வன் குடும்பம் நிம்மதியாக வாழும். மாத ஒருவன் கன்னதானம் செய்வன் பிள்ளைகள் நல்லபடி படிக்கும். மாத ஒரு கன்னதானம் செய்வன் குடும்பத்தில் விபத்து நடக்காது. மாத ஒருவன் மாத ஒரு கன்னதானம் செய்பவன் குடும்பத்தில் யாரும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள். எல்லா நலமும் வளம் பெறுவது ஜீவகாணி ஒழுக்கம்தான். ஞானமும் தரும், ஈனத்தை போக்கும் ஞானத்தை தரும். ஈனத்தை போக்கி விடும் அது. அன்பு அன்பு அது 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 ஒரு மனிதனை அன்பு அன்பு உருவாக்க செய்யும் அது. அன்பின் வழி உயிர்நிலை. அதில் அதுக்கு எண்பூத்தோடு போட்டு விடமுன்னா ஒரு மனிதனை அன்பு வழி நடக்க செய்வது ஜீவகாணி ஒழுக்கம். அன்பின் வழி எது உயிர்நிலை. ஒரு நடமாடி இருக்கான்னு சொன்னால் அது அன்பின் வழிதான். இல்லை எண்பூத்தோடு போட்டு உடம்புன்னா சும்மா சாதாரண ஒரு நடமாடு பெறவன் சொல்லிடுவோம். அப்போ பிணத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல், இறந்தவனை தட்டக்கூடிய தட்டி இறந்தவனை எழுப்பக்கூடிய ஆற்றல் ஜீவகாணி ஒழுக்கத்து உண்டுனா. ஏய் செத்தி போட்டான் எப்படி இறந்தவனா? என்று ஒருவன் கடவுள் இல்லை என்று கடவுள் உண்டு என்று நம்புகிறானோ, அன்னதான செய்ய நினைக்கின்றானோ அன்றே அவன் பிறக்கிறான். அதுவரை அவன் நடமாடு பிறந்தான். கடவுள் உண்டு என்று நம்புவதும் பசி தேலை பசி ஆட்டக்கூடிய நினைக்கின்ற பசி ஆட்டக்கூடிய நினைக்க அந்த நினைவு என்று வருகிறதோ அன்றே அவன் பிண இறந்தவன் பிறந்த அன்றுதான் அவன் பிறக்கிறான். அதுவரை அவன் செத்தவன் தான், தூங்கிட்டு இருக்கான். ஆகவே இந்த நூல் அற்புத நூல். இதை இதை பரப்புவது தொண்டர்களுக்கு பெரியும் வாய்ப்பு. ஏனையா விளையாட்டுறேன்னா என்னை பிறப்பு பெருமைக்கு இல்லை இல்லை இல்லை. ஞானிகள் பெருமையை இப்போ உலக மக்கள் அறியதற்காக தான் இந்த விழா வச்சிருக்கிறாங்க. திச்சை தீட்சை விழா என்றும் ஜோதி வழிபாடு என்றும் அன்னதானம் விட ஞானிகள் பெருமை உணரணும். முற்று பெற்ற முனிவர்கள் புண்ணியவான்கள் திருவடியை பட்டதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த விழா நடத்துவ நோக்கமே ஞானிகளுக்கு விழா நடத்துகிறோம். விழா ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சிக்காரன் நடத்துவாங்க. அந்தந்த கட்சி தலைவர்கள் விழா நடத்துவாங்க. அந்த கட்சி தலைவர் அறிமுகப்படுத்துவாங்க. பிறந்த தினம் விளையாடுன்னு பார்ப்பாங்க. அது பெரியவங்க அன்னார் பிறந்த தினாங்க, பெரியார் பிறந்த தினாங்க, அவங்க தலைவர் பிறந்த தினத்தை கொண்டாடுவாங்க. அவர் அறிமுகப்படுத்துவாங்க. இப்போ ஞானிகளே நம்ம அறிமுகப்படுத்துறோம். எதுக்கு அறிமுகப்படுத்துறான்? அவன் முற்றுப்பட்ட முனிவன், கேட்டதெல்லாம் தரக்கூடிய ஆற்றல் பெற்றவர், உன் பாவத்தை பொடியாக்கக்கூடும் வல்லமை உள்ளவர், நீ ஆயிரம் கோடி செய்த பாவத்தை பொடியாக்கும் திறமை ஆற்றல் உள்ளவர்கள் ஞானிகள். அவர்களை அறிமுகப்படுத்தும் விழாவாகும் இந்த தீட்சை விழா. வருகின்ற 19/9/2004 அன்று நடைபெறுகின்ற விழா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.